அறிவா பண்பா பட்டிமன்றம். பேசுதல் என்பது அடிப்படை திறன் எனில் பேச்சாற்றல் என்பது உயர்நிலை திறன். பேசுதலின் வளநிலையே பேச்சாற்றல். அத்தகைய பேச்சாற்றல் திறனை வளர்க்கும் இக்கவிதை பட்டிமன்றம் அறிவா பண்பா பட்டிமன்றம். நடுவராக சிறப்பு விருந்தினர் ரா காவ்யா அவர்கள். 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்சுவை, அருள்மதி, மதியொளி, பூஜா. செந்தமிழேன் அறிந்தேனே, சேகம் போற்றும் செம்மொழியே, முத்தமிழ் சொல்லெடுத்த நற்றமிழ் பட்டி மண்டபத்தில் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என பாப்பாட வருகின்றனர் பாராட்டுக்குரிய நால்வர் தனித்துவமிக்க இன்சுவை, சொல்லழகி பூஜா, அருமையான அருள்மதி, ஒப்பற்ற மதியொளி, முதல் கவிதை முத்தாய்ப்பாட இனிதே அழைகின்றேன் இன்சுவையை. புவிக்காக்கும் தமிழ்தாய்க்கு கவியரங்கு தலைமைக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணி வேறென்று அடித்து கூற வந்துள்ளேன். அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாளே அறிவாளே, அறிவின் துணை கொண்டு 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாளே. அறிவு மிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில். அறிவு மிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஒளியிடும் கவிதையுடன் மதியொளி கவிப்பாட வருகின்றார். எல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றிப்படி என்று பறைச்சாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயர்த்திவிடும். நற்பண்பு புகுந்து விட்டால் நாவினிலேயே இனிமை வரும். பண்பாலே சேர்ந்தவர்தான் நம்மிடையே பலருண்டு. புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே. நன்னேறியால் நிலைத்து நிற்போம் உலகிலே. மிளிர்கின்ற தமிழ் கவிதை மதியொளியின் அருள்கவிதை. அறிவாற்றல் பயன் பேச அருள்மதி வருகின்றார். செறிவாற்றல் கவிதை ஒன்றை செப்பிடவே வருகின்றார். அறிவாற்றல் உள்ளவன் தான் ஆளுகின்றான் அந்தட்டே. வேறு பண்பை வைத்துக் கொண்டே பெருமந்தர் போடலாமோ? கூறும் பண்பில் நாம் வயிறும் நேர்ந்திடுமோ? நல்லவன் இருந்தா நாடென்ன முன்னேறுமோ? வல்லவன் பகுத்து தன்றும் வளமான இவ்வுலகு தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே. பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சொல்லழகி பூஜா. மிகுதியால் அதிகமான் உயிர்காக்கும் நெல்லிக்கினை உவந்தளித்தான் அவைக்கு. என்னும் நற்பண்பு என்று கூறி விடைபெறுகிறேன். எல்லோரும் சிறப்பாக நல்லோரே போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள் என்னுடைய தீர்ப்பிற்கு. இசைந்தேதான் வருகின்றேன். கண்ணுக்கு இருவழி கல்வியின் நேர்வழி அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் உறுப்புகள் பெறுவோமே. பொறியேந்தும் பண்பாகப்பால் முழுவதும் அறிவாக வளம் வருவோம் நாமே. உளம் நிறை வாழ்த்தோடு நலமென்றும் தானென்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.